ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோஷினி லைஃப் ஸ்டைல் வ்ளாக்ஸ். நான் உங்கள் ரோஷினி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேபேஜ் பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதாவது பக்கா நாடன் கேபேஜ் பொரியல் தான் பார்க்க போகிறோம். கேரளாவிலலாம் வந்து சத்யகெல்லாம் பண்ணுவாங்க இந்த பொரியல். ரொம்ப ஈஸி, ஒரு மூணு நாளாக இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணுற ஒரு கேபேஜ் பொரியல் தான். சட்டுன்னு பண்ணி முடிச்சுக்கலாம். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் வீட்டுக்கு ஓடி ஓடி வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து கேபேஜ் எடுத்துருக்கிறேன். இது இப்போ எனக்கு வந்து பாதி போதும், நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாதி போதும் எனக்கு, ஏன்னா இங்கே ரெண்டு இருக்கும் தானே, அதனால் கொஞ்சமாக போதும். இதை வந்து நான் எப்படி பண்ண போகிறேன்னா, நிறைய பேர் வந்து கொஞ்சம் நீளமாக அறிவாங்க கேபேஜ் பொரியலுக்கு. உங்களுடைய விருப்பம், உங்களுக்கு எப்படி வந்து கட் பண்ணணுன்னு ஆசையோ அப்படி கட் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து ரொம்ப பொடி பொடியாக தான் கட் பண்ணுவேன். அதுக்காக நான் இதில் தான் வந்து இன்றைக்கி கட் பண்ண போகிறேன். பார்க்கலாம், கட் பண்ணிட்டு எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம பிளெண்டரை வச்சு கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன்னா இது அதிகமாக போட்டால் அரையாது. நமக்கு கொஞ்சமாக போட்டு கட் பண்ணி பார்க்கலாம். நம்ம இது பேலன்ஸும் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ பொடியாக வருது. இதுவாக நான் கை வச்சு கட் பண்ணேன்னா இன்றைக்கி விழுக்க விழுக்க உட்காந்து நான் இதை கட் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். அதனால தான் இது ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து இதெல்லாமே போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டால் அரையுமான்னு தெரியல, ஓவர்லோடாக இருக்கும் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கேபேஜ் பொரியல் வந்து, இப்போ சாரி கேபேஜ் பொரியல் கிடையாது, என்ன அவசரப்பட்டு பொரியலுக்கு போயிட்டேன். கேபேஜ் வந்து கட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டோம். அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஐயோ எல்லாம் களையணும். ஆ ஓகே, இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் கொட்டியாச்சு. கொட்டிக்கிட்டு இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த இப்போ நான் சொல்கிற இது வந்து உங்களுக்கு வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த மஞ்சள் தூள் வந்து இதில் ஏதாவது கெமிக்கல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து கிளியர் பண்ணிக்கும். அதுக்கு தான் போடுறது. மஞ்சள் தூள் போட்டாச்சு. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அதாவது இந்த கேபேஜுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா நிரடி விடுங்க, அதாவது பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சு விட்டுட்டு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு 5 or 10 minutes வந்து இப்படியே விட்டுக்கோங்க. விடும்போது அதில் வந்து தண்ணி ஊறி நிற்கும். அந்த தண்ணியை வந்து நான் வந்து பிழிஞ்சு தான் இந்த கேபேஜை வந்து தனியாக எடுப்பேன். அப்போ தான் பொரியல் பண்ணும்போது கொஞ்சம் பொறு பொறுன்னு வரும், ரொம்ப ஈர்ப்பமாக இருக்காது. கேபேஜ் வந்து பிழிஞ்சால் எல்லாம் சத்து போயிடும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். வேணாம், நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாகவே சும்மா மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வைப்பேன். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வச்சு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன். ஓகே, இது வெயிட் பண்ணட்டும் ஒரு 10 minutes. ஓகே, இப்போ வந்து 10 minutes ஆயாச்சு. இப்போ தண்ணி வந்திருக்கான்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு தண்ணி. இந்த தண்ணி வந்து உங்களுக்கு இந்த சத்து போயிடும், எனக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் நான் இதை வந்து பிழிஞ்சிட்டு தான் எடுக்கிறது. ஒரு 10 minutes வேணும், அப்போ தான் அந்த தண்ணி வரும். அப்போ கொஞ்சம் பொரியல் பண்ணும்போது நல்லா பொறு பொறுன்னு இருக்கும். ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாணத்துக்கெல்லாம் இப்படி தான் பண்ணுறாங்க. இப்படி தான் பண்ணிட்டு தான் இந்த கல்யாண சாப்பாட்டுக்கெல்லாம் கேரளா சத்தியிலலாம் இருக்கும் இதே மாதிரி. ஓகே, இப்போ நான் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு தண்ணி போயாச்சு. இதை வந்து தட்டுறேன் இதில். இப்போ இதை வந்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு ஜார் எடுத்துக்கலாம். இந்த ஜாரில் வந்து அதை சதைச்சி எடுக்கணும், அரைக்கக்கூடாது, ரொம்ப சதைக்கணும். இதில் என்ன போடலான்னா, சின்ன வெங்காயம் ஒரு 4-5 inches சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கோங்க. இஞ்சி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இந்த மூணும் மட்டும் போதும். இந்த மூணும் போட்டு நமக்கு வந்து இதை சதைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது சதைச்சு எடுத்தாச்சு. இதை என்ன பண்ணணுன்னா, நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க இந்த இதில் போட்டுக்கலாம். ஃபுல்லாக போட்டுக்கணும். இதை வந்து நல்லா இந்த கேபேஜில் கூட நல்லா பிசையணும். இப்போ உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த கேபேஜில் இருந்த தண்ணியெல்லாம் மாற்றிட்டு தண்ணி வேணான்னு வச்சுக்கலாம். அதோட சேர்த்து இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், சீ போட்டதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். தேங்காய் சிறுகி வச்சுருக்கோம். இந்த தேங்காயையும் அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த இது கூட தான் ஆட் பண்ணணும். நல்லா தேங்காயை ஆட் பண்ணி இதையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது கூட நல்லா போட்டு பிசைஞ்சிக்கோங்க. இந்த பிசைஞ்சதை தான் நம்ம வந்து கடுகு தாளித்து, அந்த தாளிச்சுட்டு அதில் போட்டு இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் இந்த ப்ரொசீஜர் வந்து, இதுதான் கேபேஜோட ப்ரொசீஜர். இவ்வளோ தான் இருக்குது, வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம். சிம்பிளான ஒரு
கேபேஜ் பொரியல் தான். இதில் வெங்காயம் போடணும்னா அப்படி எதுவுமே கிடையாது, சின்ன வெங்காயம் மட்டும் ஒரு ரெண்டோ மூணாக போட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம அடுத்த ப்ரொசீஜருக்கு போகலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிக்கல. இது ஏற்கனவே நான் வந்து இப்போ தயிர் சாப்பாட்டுக்கு வந்து தாளிச்சுட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதையும் தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி ஹீட் ஆனதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு இப்போ வந்து கடுகு வந்து பொரிஞ்சாச்சு. இந்த கேமராமேனை கொஞ்சம் பின்னாடி தள்ளி விடுறேன். ஏன்னா மிளகாய் போடுறேன், காஞ்ச மிளகாய் போடுறேன். அப்புறம் வெங்காயம், அதாவது சின்னதாக பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை போடுறேன். நெக்ஸ்ட் இதை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு, அதாவது கொஞ்சமாக கறிவேப்பிலை போடுறேன், முழுசாக போடலாம், கொஞ்சமாக கறிவேப்பிலை போடுறேன். போட்டு கறிவேப்பிலை போட்டுட்டு இப்போ நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த கேபேஜ் கூட்டோட இந்த இது, இதை வந்து நம்ம போடுறோம். இதில் நம்ம வந்து சட்டியில் இருக்கும்போதே மிளகாய் தூள் எல்லாம் போடலை, முதல்ல எல்லாமே போட்டு ப்ரிப்பேர், சாரி மஞ்சள் தூள் எல்லாம் போடலை, முதல்ல எல்லாமே ப்ரிப்பேர். இதுக்கு மிளகாய் தூள் எதுவுமே வேணாம், ஏன்னா இப்போ வந்து தாளிக்கும் போது காஞ்ச மிளகாய் போடுறோம். அது மட்டும் இல்லாமல் பச்சை மிளகாய் சதைச்சி போட்டிருக்கோம், அதனால் நமக்கு வந்து இதுக்கு மிளகாய் தூள் தேவையில்லை. இதை இப்போ வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கை விடாமல் வதக்கி கொடுக்கணும். வதக்கி கொடுத்துட்டு ஒரு 5 செகண்ட் வதக்கியாச்சு. அது நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கும் போது டக்குன்னு இதே மாதிரி ஒரு 5 செகண்ட்லேயே வதங்கி கிடச்சிரும். நம்ம இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக தண்ணி எடுத்து தெளித்து கொடுத்துக்கலாம். நிறைய வீசக்கூடாது, தெளித்து கொடுத்துட்டு கொஞ்சம் வதக்கி விடலாம். அப்புறம் நமக்கு வந்து இது கொஞ்சம் வதங்கட்டும், க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இன்னும் ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு தான் அது வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம். இப்போ நமக்கு வந்து தேவையான அளவு உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். ஓகே, போதும், எனக்கு இவ்வளோ அளவு போதும் உப்பு. நீங்கள் வந்து அதை செக் பண்ணிவிட்டு உப்பு போடுங்க. அது வந்து எனக்கு வந்து முதல் உப்பு கொஞ்சம் பார்த்துட்டு நான் இப்போ போட்டுக்கிறேன், உங்களுக்கும் அதே மாதிரி நீங்கள் தேவைக்கு வந்து போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த உப்பு போட்டு நல்லா வதக்கி கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் சூப்பராக அந்த வந்து ஒரு இந்த வதங்கி நல்ல ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி இருக்குது கேபேஜ் பார்க்குறதுக்கு. பர்ஃபெக்டாக குக் ஆச்சு. நமக்கு இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், ஃப்ரேம் ஆஃப் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றுறோம். ஓகே, இப்போ ரெடி ஆச்சு, நமக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்ல சூடாக இருக்குது. இதுதான் நம்ம வந்து கல்யாணத்துக்கெல்லாம் வைக்கிற சத்தியா. நான் கொஞ்சமாக தான் எடுக்கிறேன், ஏன்னா நான் காய்கறி சாப்பிட மாட்டேன், நான் ப்யூர் நான்வெஜ்ஜு. ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூடு சூப்பராக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்க வரைக்கும் நான் வந்து உங்ககிட்டேருந்து பாய் சொல்லிக்கிறேன். பாய்.